वेलकम टू एंजल्स किंग किचन। ஒரு சப்பாத்திக்கு சூப்பரான காம்பினேஷனோட ஒரு வெள்ளை குருமா எப்படி செய்யலாங்கிறத பார்க்க போறோம். அதுக்கு என்ன பொருட்கள் தேவைன்னு ஃபர்ஸ்ட் பார்ப்போம் வாங்க. கேரட் பீன்ஸ் எடுத்திருக்கேன். மற்ற காலிஃப்ளவரை பார்த்தீங்கன்னா உப்புல போட்டு நல்லா கொதிக்க வச்சு நல்லா கிளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். உருளைக்கிழங்கு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஒரு உருளைக்கிழங்கு நல்லா வாஷ் பண்ணி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சிருக்கேன். வெங்காயம் தக்காளி எடுத்து வச்சிருக்கேன். அரைக்கிறதுக்கு என்ன பொருட்கள் தேவைன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாய், அதாவது இந்த குருமாவுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அந்த அளவுக்கு குருமாவுக்கு பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். இஞ்சி பூண்டு தேங்காய் பார்த்தீங்கன்னா 1 கப் தேங்காய், பொட்டுக்கலை 1 கால் ஸ்பூன் எடுத்திருக்கேன், சோம்பு 1 கால் ஸ்பூன் எடுத்திருக்கேன், முந்திரி பருப்பு 2 இது ஆப்ஷன், உங்களுக்கு பிடிச்சா போடுங்க இல்லைன்னா வேணாம். இது எல்லாத்தையுமே நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடுவோம். எப்படி செய்யலான்னு பார்ப்போம் வாங்க. பாத்திரம் அடுப்பில் வச்சுட்டேன். ஆயில் பார்த்தீங்கன்னா 1/2 ஸ்பூன் ஊற்றிருக்கேன். பட்டை கிராம்பு சோம்பு போட்டிருக்கேன். ஃப்ரெஷ் கருவேப்பிலை போட்டுருவோம். சின்ன வெங்காயம் 10 சின்ன வெங்காயம். வெங்காயம் வதங்கிச்சு. இந்த ஸ்டேஜில் 1 தக்காளி. வெங்காயம் தக்காளி வதங்குறதுக்கு லைட்டாக சால்ட் ஆட் பண்ணிடுவோம். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் பீன்ஸ் ஆட் பண்ணுவோம். பார்த்தீங்கன்னா 2 நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் கேரட் ஆட் பண்ணுவோம். இப்போ உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிடுவோம். க்ளீன் பண்ணி வச்ச காலிஃப்ளவர் ஆட் பண்ணிடுவோம். இப்போ இந்த காய் வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணியை மட்டும் ஆட் பண்ணிடுவோம். காய்க்கு தேவையான அளவுக்கு பார்த்தீங்கன்னா உப்பு போட்டு நம்ம மூடி வச்சுருவோம். இப்போ பாருங்கள் காய் பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. கரெக்டாக தண்ணி வைங்க, இல்லைன்னா காய் குழஞ்சு போயிடும். குழஞ்சிச்சுன்னா டேஸ்ட் நல்லா இருக்காது. இந்த ஸ்டேஜில் மல்லித்தூள் 1-2 ஸ்பூன் போடுங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டை இதோட ஆட் பண்ணிடுவோம். இப்போ பாருங்கள் தேவையான அளவுக்கு நல்லா கெட்டியாக இருக்கணும் அந்த குருமா, அதனால் ரொம்ப தண்ணியாட்டம் நீங்கள் ஆட் பண்ணிடாதீங்க. தண்ணி அளவாக ஊற்றிட்டு பாருங்கள் இந்த அளவுக்கு கெட்டியாக இருக்கட்டும். இப்போ தேங்காவோட ரா ஃப்ளேவர் போகிற வச்சும் 5 குக் ஆகட்டும். பாருங்கள் 5 நல்லா கொதிச்சு சூப்பராக டேஸ்ட்டாக குருமா ரெடி ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நம்ம கார்னிஷிங்காக கொத்தமல்லி தலையை ஆட் பண்ணிவிட்டு வேற ஒரு பவுலில் உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். நல்லா டேஸ்டா ஹெல்த்தியான வெள்ளை குருமா ஒயிட் குருமா தயாராயிருச்சு. கண்டிப்பா எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க. ரசிச்சு சமைங்க, ருசிச்சு சாப்பிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன்.